ஹலோ ட்ராவலர்ஸ், இன்றைக்கி நம்ம போக போகிற இடம் பொன்முடி ஹில் ஸ்டேஷன். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து வர்க்கலாவில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அங்கேருந்து பொன்முடிக்கு கிளம்பிட்டோம். ஸோ பொன்முடின்றது 80 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் வர்க்கலா, 2.5 மணி நேரத்தில் நம்ம ரீச் ஆகிடலாம். நீங்கள் ட்ரிவாண்ட்ரம்லேருந்து பிளான் பண்ணிங்கன்னா 2 ஹவர்ஸ்லேயே ரீச் ஆகிடலாம். ஸோ இது 1 டே ட்ரிப்புக்கு இந்த இடம் சூப்பராக இருக்கும். இந்த ஹில் ஸ்டேஷனோட வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 or 9 அலோவ் பண்ணுறாங்க. இதே ஈவினிங் வந்து 5 o'clockஏ மேலேருந்து இறங்க சொல்லிவிடுவாங்க. ஸோ இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம வந்து இன்பிட்வீன் ஹில்ஸில் போகும்போது என்ட்ரி ஃபீஸாக 40 rupees பர் பர்சன் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே போகிற வழி பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து க்ரீனிஷாக இருக்குது, ஏன்னா இது ஃபாரஸ்ட் வழியெல்லாம் போகுது. இந்த ஹில்ஸில் மொத்தம் 22 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பைக்லலாம் வந்தீங்கன்னா சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். போகிற ரூட்லேயே மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு டெஸ்டினேஷன் வரும். அங்கே நீங்கள் 1 kilometer ட்ரெக் பண்ணி போகணும். யூத் பீப்புளுக்கு சூட் ஆகும், எல்டர்ஸ்க்கு சூட் ஆகாது. அதே மாதிரி மீன்முட்டி ஃபால்ஸ் ஈவினிங் வந்து 5 o'clockஓட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் வரீங்கன்னா ஏர்லி மார்னிங் வந்துட்டு அந்த ஃபால்ஸை ஃபஸ்ட்டு விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹில் டாப்புக்கு போகலாம். அது மாதிரி போகும்போது அங்கங்கே சின்ன பெட்டி கடைகள் இருக்குது, டீயெல்லாம் அங்கே கிடைக்கும். டீ குடிச்சிட்டு அப்படியே வியூவெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக போக அப்படியே வியூஸ்லாம் பயங்கரமாகிட்டுருக்கு. இந்த க்ளவுட்ஸோடு பாருங்கள், செம்மையாக இருக்கா. நீங்கள் லஞ்ச் வாங்கணும்னா அது வந்து மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே வந்து சில ஹோட்டல்ஸ் இருக்குது. இங்கே மீல்ஸ் வந்து அரௌண்ட் 80 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. மேலே ஹில்ஸ் வியூ பாயிண்டில் வந்து எந்த ஹோட்டல்ஸும் கிடையாது. நீங்கள் லஞ்ச் இது சாப்பாடு ஏதாச்சும் வாங்கணுன்னா இங்கேயே வாங்கிடுங்க, அரௌண்ட் மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே. பாதி தூரம் மேலே போனதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செக் போஸ்ட் வருது, அங்கே தான் அவங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே டிக்கெட் போட்டதுக்கப்புறம் இன்னும் டாப்பில் வந்து அந்த டிக்கெட்டை செக் பண்ணிட்டு தான் அலோவ் பண்ணுறாங்க மேலே போகிறதுக்கு. நான் இப்போ ட்ராவல் பண்ணுறது ஏப்ரல் மந்த் சம்மர் சீசனில். ஸோ இருந்தாலும் ஹில் ஸ்டேஷன்னால வந்து பச்சை பசேன்னு தான் இருக்குது, குளுகுளுன்னு தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு சம்மரில் வந்து அவங்களுக்கு கூலாக இருக்கும்னா பொன்முடி வந்து விசிட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாகவே மிஸ்டால் கவர் ஆகிடும், நம்ம ஆப்போசிட்டில் யார் வரான்றது கூட தெரியாது. ஸோ அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டிரைவ் பண்ணுங்கள். அதர் டூரிஸ்ட் பிளேஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து க்ரௌடு கொஞ்சம் கம்மி தான். ஸோ உங்களுக்கு போகிற பாதையே தெரியும், அவ்வளோவா வந்து உங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அதனால் உங்கள் ரைட் ஃபுல்லாமே என்ஜாயபுளாக இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ வியூ பாயிண்டை கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம். நீங்கள் க்ளவுடே பாருங்கள், செம்ம பிரம்மாண்டமாக தெரியுது. வா அப்படியே பாருங்கள் இந்த சைட்லாம் வியூ. மேலே போகப்போ காற்று கொஞ்சம் ஹெவியாகவே அடிக்குது. ஒன்ஸ் நீங்கள் வியூ பாயிண்ட் கிட்டே நெருங்குறீங்க, அந்த லேண்ட்ஸ்கேப்பை வேறு லெவலில் மாறிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டார்க் க்ரீனாக அந்த ஷேட் எல்லாமே லைட் க்ரீனாக மாறி சுற்றியும் அவ்வளோ பச்சை பசைன்னு செம்மையாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப கூலாக இருக்குது. ஸோ அந்த ஹோல் லேண்ட்ஸ்கேப் பார்க்கும்போது இந்த சினிமா சாங்ஸ்லாம் ஷூட் பண்ணுற லொக்கேஷன் மாதிரி இருக்குது. இங்கே ஒரு சில ரெசார்ட்டும் இருக்குது, நீங்கள் புக் பண்ணணும்னா பண்ணிட்டு வந்து ஸ்டே பண்ணலாம். இந்த லொக்கேஷன் பாருங்கள், நான் வாழாய் வாழ்வை வாழவே அந்த சாங் தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபைனலி நம்ம பொன்முடி ஹில் ஸ்டேஷன் வியூ பாயிண்ட் டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்க்கிங் ஸ்பேஸ் ரொம்ப பெருசாகவே இருக்குது, எத்தனை கார்ஸ் பைக்காக இருந்தாலும் இங்கே நிப்பாட்டலாம். இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு அங்கங்கே ஹில்ஸ் மாதிரி தெரியுதுல, அது ஃபுல்லாமே நம்ம வாக் பண்ணி போகணும். இங்கேயே நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 hours தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். செம்மையாக இருக்குது வியூவு.
பார்க்கிங் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் இருக்க ரோடுக்கு வந்துட்டேன். நீங்கள் ரைட் சைடில் போனீங்கன்னா ரொம்ப டாப்பில் இருக்க வியூ பாயிண்ட் போகலாம். ஸோ அந்த பாருங்கள், அங்கே தெரியுது அந்த டாப்பு. ஸோ அந்த ரோடு இந்த வழியாக தான் போகணும். ஸோ நான் லெஃப்ட் சைடு வந்துட்டேன், நடந்து போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வியூஸ்லாம். சைடில் நடந்து எண்டுக்கு வந்துட்டால் இதுதான் வியூவு. ஸோ இதுவரை கீழெல்லாம் ஃபுல்லாக இறங்கி போகலாம். குழந்தைய கூட இறங்கி போய் நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த வியூவை பார்க்கும்போது எனக்கு விண்டோஸ் எக்ஸ்பி வால்பேப்பர் ஞாபகம் வருது. இந்த க்ரீன் கலர் ஹில் வால்பேப்பர் இருக்கும்ல. பொன்முடியோட இன்னொரு நேம் பார்த்தோன்னா காஷ்மீர் ஆஃப் கேரளான்னு சொல்கிறாங்க. உண்மையில் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இடமும் இருக்குது. நாங்கள் இப்போ அங்கே இருக்கிறது மத்தியானம் 2 மணி. ஸோ அந்த சன் வந்து பீக்கில் இருக்குது. அங்கங்கே அந்த ஹில்ஸில் இருக்க புல்லுலலாம் அந்த சன்லைட் பட்டு அப்படியே க்ளோ ஆகுது. ஈவன் ஸ்கின்னில் கூட பட்டு ஸ்கின்னெல்லாம் க்ளோ ஆகுது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. அந்த வியூ ஃபுல்லாமே பாருங்கள், அந்த க்ரீன் மட்டும் செம்மையாக ஹைலைட் பண்ணி காமிக்குது அந்த சன்லைட். இந்த இடம் இப்போ ஃபேமஸ் ஹனிமூன் டெஸ்டினேஷன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க ரெசார்ட்டுக்கு வந்து புக் பண்ணிட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. நாங்கள் இந்த இடத்த ட்ரெக் பண்ணி அப்படியே சுற்றி பார்த்துட்ருந்தோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா அப்படியே க்ளவுட்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி, இங்கே ரொம்ப நேரம் தான் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேக் டு பார்க்கிங் ஏரியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். நாங்கள் ரிட்டர்ன் ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து டெம்பரேச்சர் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ சன்னியாக இருந்துச்சோ அது ஃபுல்லாமே ரைனியாக மாறி அப்படியே க்ளவுட்லாம் ஃபுல்லாக இருக்க வியூவெல்லாம் ஹைட் பண்ணிருச்சு. பொன்முடியோட ஸ்பெஷாலிட்டியே ஃபாக் தான். இந்த க்ரீனான ஹில்ஸ் மேலே அந்த ஃபாகை வந்து அப்படியே பனி படர்ந்து போகுதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பார்க்கவே சூப்பராக இருக்கும். இங்கே இருக்க மக்கள்லாம் கொடையோடு தான் இருக்காங்க. எப்போ வேணாலும் மழை வரலான்னு சொல்லிட்டு ரெடியாகவே இருக்காங்க. மழை விடுற மாதிரி தெரில. ஸோ நான் இந்த சைடு லெஃப்டில் இருக்க பாறை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அது மேலே என்ன இருக்குன்னு, அந்த வியூ எப்படி இருக்குன்னு இப்போ நான் போய் அந்த வியூவை பார்க்க போகிறேன். பாறை ரொம்ப வழுக்கல, சூப்பராக இருந்துச்சு ஏறுறதுக்கு. நேச்சர் கூட கம்ப்ளீட்டாக கனெக்ட் ஆகணுன்றதுக்கான நான் செருப்பை கழட்டிட்டு பேர் ஃபுட்டில் நடந்தேன். அவ்வளோ அருமையாக கிரிப்பிங்காக இருந்துச்சு, செம்மையாக. ஸ்பெஷாலிட்டியே வந்து ஃபாக் தாங்க. ஸோ நான் இப்போ மேலே ஏறி வந்த இடத்த பாருங்கள், ஃபுல்லாக ஃபாக் ஆகிடுச்சு. எழுத்தாப்பில் யார் இருக்காங்கன்னே தெரில. ஸோ எழுத்தாப்பில் என்னென்ன வியூ தெரிஞ்சோ அது எல்லாமே ஹைட் ஆகிடுச்சு ஃபாகில். என்னை நோக்கி பாயும் தோட்டான்ற மாதிரி என்னை நோக்கி பாயும் ஃபாக், அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன்.
சாயங்காலம் 4 மணிக்கு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். 6 மணிக்கு ட்ரிவாண்ட்ரம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ரீச் ஆகிட்டோம். வந்து நெக்ஸ்ட் வந்து ட்ரிவாண்ட்ரம் கோயில், அது வந்து வெறும் 2 கிலோமீட்டர்ஸ் தான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பஞ்ச பாண்டவரோட பொம்மையெல்லாம் வச்சுருந்தாங்க, பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃப்ரெண்டு எங்களை ட்ரிவாண்ட்ரமில் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாரு. நான் அங்கேருந்து சும்மா பக்கத்தில் கோயிலுக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே சன்செட் என்ஜாய் பண்ணிட்டு திருப்பியும் பேக் டு ரயில்வே ஸ்டேஷன். பாய் நவ், வில் கேட்ச் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.